ஹவு டு செலக்ட் யார் ஹெல்த் இன்சூரன்ஸா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நான் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா எஸ்எஸ் யுவர் ஹெல்த் நீட்ஸா இட் மீன்ஸ் நம்மளுடைய ஹெல்த்து வந்து எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆர்எல்ஸ் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்ருக்கா சின்ன வயசுலேருந்து இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய ஹென்ரிட் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு ஏதாவது என்னஸ் இருக்கா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எடுக்கணும் என்னுடைய ஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க என்னுடைய நெய்பர் எடுத்திருக்காங்கன்னு தயவுசெய்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய பர்ஸ்னல் உங்களுடைய பர்சனல் ஹெல்த் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பர்சனல் ஹெல்த்தை வச்சு இந்த இடத்துல நீங்கள் ப்ரீமியத்தை பார்க்காதீங்க குவாலிட்டி ஆஃப் த கண்டிஷன்ஸ் இந்த கம்பெனி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் தரவோ ஸ்டடி பண்ணுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை கிட்ட இதெல்லாம் உங்களை யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கம்பெனியோ இல்லை அட்வைசர்கிட்டயோ கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ரெக்கமெண்ட்ஸுக்கு தான் ப்ராடக்ட் எடுக்கணுமே தவிர ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கான ஃப்ரீக்வென்ட் என்ன இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு எடுங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பேர் த பிளான்ஸ் ஸோ பிளான்ஸ் வந்து இம்மிடியேட்டாக நமக்கு ஒரு பாலிசி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கும் அது சூட் ஆகும் அவர் கிளைம் கிடச்சிருக்கு எனக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்சனல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் பிளான்ஸை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுங்கள் ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது இதில் இல்லை அப்படின்றத பாருங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்தாலும் ஆனால் அதை சின்சியராக தரவோ ஸ்டடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுங்க அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் த காஸ்ட்டு காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஓ அதில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது இதில் ப்ரீமியம் ஹையாக இருக்குது ஒரே சம்மன்ஷூட் ஒருத்தர் ப்ரீமியம் கம்மியாகவும் உங்களுக்கு லெஸ் ப்ரீமியமாகவும் ஹையாகவும் கொடுக்குறாருன்னா எதனால் அவர் பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் லைக் தென் ப்ளைண்டாக வந்து ப்ரீமியம் லெஸ்ஸாக இருக்குது நான் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறேன்னு சூஸ் பண்ணாதீங்க ஸோ அப்போ உங்களுக்கு இன்கேஸ் ப்ரீமியம் ஹையாக இருக்குன்னா அவங்க பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்தா ஓவர் த பெரிய நம்ம கிளைம்ஸ் வந்ததுன்னா நம்ம பேக்கெட்டில் இருந்து எக்ஸ்பென்சஸ் பண்ண மாட்டோம் இதை நீங்கள் மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும் ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்கா அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட இது நீங்கள் அட்மிஷன் ஆகும்போது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் அதை ப்ரீமியம் செலக்ட் சாரி சம்மர் ஷூட் அந்த பிளான்ஸை செலக்ட் பண்ணுமே தவிர ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் செக் த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸாக நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரீடு நெட்வெர்க் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கம்பெனிஸ் சேஞ்சஸ் இருக்கும் அக்ரீடு அப்படின்னா என்ன பேக்கேஜ் அந்த இன்சூரன்ஸோட அக்ரிமெண்ட் டையப் பண்ணியிருக்காங்களோ அந்த ரிலேட்டட் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதை தான் வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கும் அப் பண்ணுவாங்க அதை நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை அவங்க அட்வைஸர்கிட்டேயோ செக் பண்ணுங்கள் நெட்ஒர்க் அப்படின்னா இஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பில் பேமெண்ட்டு எவ்வளவு நாள் போடுவாங்க உங்களுக்கு வந்து சம்மதிச்சு எடுக்கும் அது மேட்ச் ஆகாது உங்களை வந்து பேர் பண்ண சொல்லுவாங்க அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்போயுமே மைண்டில் கன்சிடர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வருஷம் இருக்கும் இல்லை இப்போ இருக்கும் நெக்ஸ்ட் இயர் அது அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம லாஸ்ட் இயர் போயிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்காது கரண்ட்டில் அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இல்லை ரெனிவல் பண்ண பண்ணுற டைம்லேயாவது நெட்ஒர்க் வந்து அது சிஸ்டம் செக் பண்ணாலோ இல்லாட்டி உங்கள் கன்சர்ன் கிட்டே நீங்கள் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்னாரோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எது போவீங்களோ அதெல்லாம் இருக்கான்னு ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எமர்ஜென்சியாக நம்ம ஒரு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஸ்பௌஸ் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த டைம் நெட்ஒர்க்கில் அவங்க இல்லைன்னு சைன் அப் பண்ணணுன்னு அப்படின்னா நமக்கு ஷாக் ஆகிடும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் தான் லாஸ்ட் இயர் வந்தோம் இங்கே இப்போ வந்திருக்கோன்னு நினப்போம் ஆனால் அது வந்து நெட்ஒர்க்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் பே பண்ணுங்கள் ரீஇம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ அவ்வளோ மணி நம்மளால் எடுத்து வச்சுருக்க முடியாது அப்புறம் நான் எதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஹெல்த்து அப்படின்ற தாட் நமக்கு வரும் அந்த லாஸ்ட் டைம் ஹரிபரி இருக்க வேணாம் அப்படின்னா உங்களோட ரினியூவல் டைமில் அந்த நெட்ஒர்க்கை வந்து எப்போயுமே செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சூரன்ஸ்க்குமான அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இது ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் யூ கன்சிடர் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோடைய கவரேஜ் ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் எனக்கு ஆல்ரெடி இருக்குது லைக் டயபெட்டிக் இருக்குது தைராய்டு இருக்குது ஒரு பிபி இருக்குது சம்திங் ஏதாவது இருக்குது இல்லை ஹார்ட் ரிலேட்டட் இருக்குது அப்படின்னா எந்த கம்பெனிஸ் அதை கொடுக்குறாங்க அண்ட் எத்தனை வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது சம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் சம் கம்பெனிஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அண்ட் சம் கம்பெனிஸ் இப்போ நியூவாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக சில சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறது ப்ரீ எக்ஸிஸ்டிங்கு டே ஒன் கவரேஜே கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்போ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணணும் எந்த கம்பெனிஸில் எனக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுக்கு கொடுக்குறாங்க ஈவன் ப்ரீமியம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு டே ஒன்லேருந்து எது கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்ததுன்னா உங்களுடைய அட்வைஸர்கிட்ட அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக சொல்லிவிட்டு அதுக்கான ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்ற திரும்பவும் நான் சொல்கிறது என்ன உங்களுக்கான ரெக்குமெண்ட்ஸுக்கு தான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் நீங்கள் ப்ராடக்ட் விற்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க ஸோ அப்போ உங்களுடைய மீட்ஸுக்கு என்ன இருக்கோ அது பிரகாரம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்